நண்பரே என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே தாய் கருவே கண்டவரே தாங்கி சுமக்கு சுவைதாகியே ஆராதனை ஆராதனை நண்பரே என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை நண்பரே என் இயேசுவே உமக்கே நண்பரே ஆராதரே ஆராதரே நண்பரே என் இயேசுவே உமக்கே ஆராதரே ஆராதரே நண்பரே என் இயேசுவே உமக்கே பாவங்கள் போக்கும் பரிசு தரே உங்களை நீக்கு பரிகாரியே ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே ஆராதனை உமக்கு தான் ஆராதனை பாவங்கள் போக்கும் பரிசுத்தரே தம்மே நோய்களை குணமாக்கும் பரிகாரிய நம்முடைய நோய்களையும் நம்முடைய பாவங்களையும் சுமந்து தேய்த்த உடவர் ஆமென் அவரை உயர்த்தி பாடுவோம் ஆமென் பாவங்கள் போக்கும் பரிகாரியே நோய்களை நீக்கும் பரிகாரியே பாவங்கள் போக்கும் பரிசுத்தரே நோய்களை நீக்கும் பரிகாரியே ஆராதரே ஆராதனை நண்பரே என் இயேசுவே உமக்கே
யாவும் செய்பவரே, எனக்காயாவும் செய்பவர் உண்மை காக்கவரே, எனக்காயாவும் செய்பவரே உண்மை காக்கவரே. நம்மளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய ரோகங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக ஒரு மரித்த தேவனவர், அவரை பாடுவோம். ஆராதனை ஆராதனை என் அன்பரே என் நேசரே, ஆராதனை ஆராதனை என் அன்பரே என் நேசரே, ஆராதனை ஆராதனை என் அன்பரே என் நேசரே. எங்களுடைய துணையா இருக்கிறாஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே, எருகின்ற அக்கினைக்கு ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. யாவல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, யாவல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் தடுப்பே
சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன், நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன், உங்களுக்கு மகிழ்ந்திடுவேன், உங்களுக்கு மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன், பாத்திரே வாசிக்கலாம். யாத்ராங்களின் புஸ்தகம் 33 அதிகாரம் 14 வசனத்தின் முதற் பகுதி. யாத்ராங்களின் புஸ்தகம் 33 அதிகாரம் 14 வசனத்தின் முதற் பகுதி. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் போதும். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை நாம் அதிகமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் வேதத்தில் இருந்து வாசித்து இருக்க முடியாது. வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை நாம் வேத புஸ்தகத்திலிருந்து அனுதினம் தியானித்தும் இருக்க முடியாது. இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை அனுதினம் நம் பிரயாச அதனை பயன்படுத்துவது இல்லை. ஒருவேளை சில நேரங்களிலே நாம் பிரயாணப்பட்டு போகும்போது நாம் ஜெய்பிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக இருக்க வேண்டும் அல்லது எங்களுக்கு முன்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் ஜெபித்து இருக்கலாம். ஆனால் அதைவிட மேற்படியாக அதையும் தாண்டி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் பல நேரங்களிலே பல வழிகளிலே நம்முடைய கண்களுக்கு முன்னதாக ஓடிக்கொண்டிருக்கிற வசனம்தான் இந்த வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. ஏதோ ஒரு நாள் அல்ல, அனுதினமும் நாம் இந்த வசனத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்க முடியும். நாம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் வாகனங்களை பார்த்தீர்கள் சொன்னால், சிறிய ஆட்டோவில் இருந்து பெரிய லாரி பஸ் வரையிலும் இந்த வசனத்தை எழுதி வைத்திருப்பார்கள், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி. இந்த வசனத்தை சிலர் அப்படி சிறு வசன கோடு இல்லாமல் எழுதியிருப்பார்கள், சிலர்கள் யாத்ரா 33:14 என்று எழுதியிருப்பார்கள். இந்த வசனத்தை எழுதி வைத்திருப்பது நோக்கம், தாங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது அல்லது வாகனத்தை ஓட்டும் போது என் தேவனுடைய சமூகம் முன்பதாக இருக்கும், அது என்னை சரியான பாதையிலே கொண்டு செல்லும், அல்லது நான் போகிற பாதையிலே ஆபத்துகள் வந்தாலும் இந்த கர்த்தருடைய சமூகம் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையிலே நாம் அந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே தேவனுடைய சமூகம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை வாசித்த இந்த வசனம் தேவனாய கர்த்தர் மோசேக்கு கொடுத்த வசனம். அதற்கு பின்பு அதற்கு அவர் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த நேரத்திலே தான் தேவனாய் கர்த்தர் மோசேக்கு சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக இருக்கும் என்று சொல்லி. இந்த மோசே ஆண்டவரை அறிந்த மனிதன் அல்ல. மீதியான் தேசத்திலே தன் மாமனாய எதிரோயின் ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை குறித்த தெளிவு இல்லை, ஆண்டவரை குறித்து யாரும் அவருக்கு சொல்லவில்லை. அதனாலே தான் தேவனாகிய கர்த்தர் மலை சீனாய் மலையில் வந்தபோது அவர் தன்னை அறிமுகம் செய்கிறார் மோசேக்கு. அவன் மோசே உற்று பார்க்கிறார், அக்னியை சிறிய செடி நெருப்பு வெந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை பார்க்க சென்ற போது ஆண்டவர் முதலாவது தன்னை மோசேக்கு அறிமுகப்படுத்துகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்க தேவன் என்று சொல்லி அந்த மோசேக்கு அறிமுகப்படுத்தினது அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார். அந்த கர்த்தர் என்ன சொல்கிறார், முதலாவது மோசேயை அழைக்கிறார். ஆண்டவருடைய வேலையை செய்யும்படி, ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படி மோசேயை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், யாத்ராமுகளின் புஸ்தகம் 3:12 வசனத்திலே நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடியும். அந்த ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எதற்காக என்று சொன்னால், 3:10 வசனத்திலே பார்க்கும் போது, நீ என் இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனங்களை பார்வோனிடத்தில் எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி பார்வோனிடத்தில் அனுப்புவேன், வா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக மோசேயை அழைக்கிறார். எதற்காக, இஸ்ரவேல் புத்திராகிய கர்த்தருடைய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படியாக. இந்த மோசே ஒருவேளை அநேக காரியங்களை கற்று வல்லுநராக இருந்திருந்தாலும், ஆனால் இந்த நேரத்திலே அவங்க ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து விடுதலையாக்கி கொண்டு அவளை அழைத்து கொண்டு வர வேண்டும், நீ பார்வோனிடத்தில் செல்ல வேண்டும், வா என்று அழைக்கிறார். மோசேக்கு தெரியும் பார்வோன் பெரிய ராஜ்யம் அது.
அவனிடத்திலே சென்று நான் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருவது அது முடியாத காரியம் என்று உணர்ந்தபடியினாலே தான் மோசே தேவனை நோக்கி சொல்கிறார். அந்த 11வது வசனத்திலே மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்தில் போவதற்கும் இஸ்ரேல் ஜனங்களை நான் அழைத்துக் கொண்டு வருவது எம்மாத்திரம் என்று சொல்கிறார். அந்த ஜன இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிறேன் நீ வா என்று அழைத்தார். ஆனால் மோசே சொல்கிறார், இந்த காரியத்தை நான் செய்வதற்கு நான் தகுதி இல்லை, நான் எம்மாத்திரம் என்று சொன்ன உடனே தான் தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்லி. ஆண்டவர் மோசேயை அழைக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன் என்று தான் முதலாவது அழைத்திருந்தார். ஆனால் வாசிக்க கேட்ட யாத்திராம 33:14 என் சமூகம் உனக்கு முன்பதாக சொல்லும் என்று சொல்கிறார். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் அவரோடு இல்லை, அவர் சொல்கிற காரியம் என் சமூகம் உனக்கு முன்பதாக இருக்கும் என்று சொல்லி. இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னதாக மோசே குறித்து சற்று அறிந்து கொண்ட நலமாயிருக்கும். மோசே என்ன செய்கிறான், மோசே சகல கலைகளும் கற்று வல்லுநாயிருந்தவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைதனத்தில் இருக்கும் போது அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் மோசே அழைக்கிறார். மோசே அந்த நேரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் எகிப்திலே ஒரு மேய்ப்பனில்லாத மந்தையை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அழைத்துக் கொண்டு வரும்படி ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். இந்த மோசேயை பிறப்பதற்கு முன்னதாக பார்வோன் என்ன செய்தான் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த எகிப்திலே கோசேன் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பலகி பெருகி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பலத்தவர்களாக இருந்தார்கள். யோசேப்பையும் கர்த்தர் யோசேப்புக்கு செய்த காரியங்களையும் அறியாத ஒரு புதிய ராஜன் வந்தபோது அவன் தன் தேசத்தை பார்க்கிறான். அவன் நாட்டிலே அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பலத்தவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் நம்முடைய சத்ரு விரோதமாய் வரும்போது இவர்களும் அவர்களோடு சேர்ந்து யுத்தம் செய்து இந்த நாட்டை விட்டு ஓடி போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு தந்திரம் செய்து என்ன செய்கிறான், அவர்கள் ஆண் பிள்ளைகளை எல்லாவற்றையும் கொலை செய்யும்படி சிப்புராள் பூவாள் என்ற மருத்துவச்சியிடம் பேசி அவர்கள் குழந்தை பிறக்கும் நேரத்திலே அந்த ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொன்றுவிடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான். அந்த மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தபடியினாலே அந்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இன்னும் குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், பெருகி கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் பார்க்கிறான், நீங்கள் ஏன் அந்த காரியத்தை செய்யவில்லை, அந்த சிறு குழந்தைகளை ஆண் பிள்ளைகளை கொலை செய்து கொன்றுவிட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா என்று சொன்னபோது அந்த மருத்துவச்சிகள் என்ன செய்கிறார் சொன்னார்கள் என்றால், அந்த எபிரேய ஸ்திரீகள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், நாங்கள் போகிறதுக்கு முன்னதாகவே அவர்கள் குழந்தை பிறந்து விடுகிறது என்று சொல்லி தேவனுக்கு பயந்து அந்த நன்மையான காரியத்தை செய்தபடியினாலே தேவன் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதோடு பார்வோன் விடவில்லை, அங்கு இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியிலே போட்டு விடும்படியாக கட்டளையிடுகிறான். அந்த நேரத்திலே பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியிலே போட்டு விட்டார்கள். அந்த நேரத்திலே தான் லேவி கோத்திரத்திலே ஒருவன் லேவி கோத்திரத்தில் உள்ள ஒரு ஸ்திரியை விவாகம் செய்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் மோசே. அது கதை நம் அனைவருக்கும் தெரிந்த கதை தான். பார்வோன் இடத்திலே அந்த அரண்மனையிலே கொண்டு போகப்பட்ட மோசே சகல கலைகளை கற்று வல்லுநா இருந்தபோது ஒரு நாள் அவன் போகும்போது எபிரேயரும் ஒரு எகிப்தியரும் சண்டை போட்டு கொண்டு இருக்கும் போது அந்த எகிப்தியனை அவன் வெட்டி மண்ணிலே புதைத்து விடுகிறான். மறுநாள் இதே போல் செல்லும் போது எகிப்தரி சகோதரர்கள் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மோசே அவர்கள் பார்த்து கேட்கிறான், நீங்கள் சகோதரராக இருக்க ஏன் உங்கள் சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்று சொன்ன போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்றைய தினம் எகிப்தியனை வெட்டி புதைத்தது போல இன்றைய தினத்திலே நீ எங்களை புதைக்க பார்க்கிறாய் என்று சொன்ன போது மோசே பயப்படுகிறான். சகல கலைகளையும் கற்றவன் தான், ஆனால் இப்போ தான் செய்த காரியம் வெளியே வந்துவிட்டது என்று அறிந்த போது அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்பொழுது இந்த செய்தி பார்வோனுக்கு வருகிறது. பார்வோன் இன்னும் அதிகமாக அவனை பிடிக்கும்படியாக தேடுகிறான். அந்த நேரத்திலே தான் மோசே என்ன செய்கிறான், அங்கிருந்து ஓடி வனாந்திரன் வழியாக மீதியான் தேசத்திற்கு சென்று தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். என் ஜனங்களை நீ எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வரும்படி பார்வோனிடத்தில் போ என்று சொன்னார். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அந்த யாத்ராம் புஸ்தகத்தை முழுவதும் நீங்க வாசித்து ஆரம்பத்தில் பார்க்கும் போது கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி என்று தான் சொல்லப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவர்கள் யுத்தங்கள் எதிரிகள் வந்த போதும் யுத்தங்கள் செய்யும் போதும் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவர் பாளையத்தின் மத்தியிலே தேவன் ஜனங்களோடு உலாவிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதை ஆண்டவர் மோசேக்கு சொல்வார். மோசேயை நோக்கி இதை செய்ய வேண்டும் என்று சொல்வார். ஆனால் செய்வதுதான், ஆனால் செயல்படுத்துவது தேவனாய கர்த்தராக இருந்தார். அவர்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே மோசேயை தேவன் அழைத்து சீனாய் மலையிலே வந்து உடன்படிக்கை இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக
நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பெற வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொடுத்த போது, சீனாய் மலையிலே மோசே சென்ற போது, ஜனங்கள் எங்களை அழைத்து வந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது என்று தெரியாது என்று சொல்லி, அவர்கள் தங்களை வழிநடத்தும்படியாக உருவங்களை தெய்வங்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்கள் கிரியைகளாலே கழிவுகூர்ந்தார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். தேவன் மோசையை நோக்கி, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன்னுடைய ஜனங்கள் என்னை விட்டு விலகிவிட்டார்கள், வெகு சீக்கிரமாக என்னை மறந்து விட்டார்கள், நான் நன்மைகள் செய்தும் வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தும் என்னை அவர்கள் மறந்து விட்டார்கள், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துகள், நான் இவர்களை அதம் பண்ண போகிறேன், என்னை விட்டு விலகு என்று சொன்ன போது மோசே தேவ சமூகத்திலே அவன் விழுந்த ஜனங்களுக்காக மன்றாடினான். தேவன் சொன்னார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி அவர்களை அதம் பண்ணுகிறேன் சொன்ன போது மோசே திறப்பிலே நின்றது நிமித்தமாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதுவரையிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து வந்தார், பாளையத்தின் மத்தியிலே உலாவி கொண்டு வந்தார். மோசேக்கு தேவன் சொல்லும் போது, உன் தேவனாய கர்த்தர் உன் பாளையத்தின் மத்தியில் உலாவி கொண்டு வருகிறபடியினாலே உன் மத்தியிலே அசூசியான ஒன்றையும் கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இருந்தார். பாளையத்திலே அசூசியான காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தபடினாலே தேவன் இப்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன தேவன் பாளையத்தை விட்டு விலகி புறம்பாக்கினார், ஜனங்களை விட்டு விலகிவிட்டார். அப்பொழுது மோசே தேவனிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே என்னை அழைத்தீர், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததே, இந்த ஜனங்களை அழைத்து போக முடியும் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொன்னீர் அல்லவா, நீர் எப்படி இதை அனுப்பு எப்பொழுது அனுப்ப போகிறீர் கேட்ட போது சொல்கிறார், நீ போ நான் உங்களுக்கு தூதனை அனுப்ப சொன்ன போது அவன் சொல்கிறார், உங்களுடைய சமூகம் எனக்கு நீர் என்னோடு வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்று சொன்ன போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இப்பொழுது தேவன் அவர்களோடு இல்லை, அவருடைய சமூகம் மாத்திரம் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த சமூகத்தை என்ன செய்ய வேண்டும், அன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே தேவன் இருந்தபோது அவர் உலாவி வந்தார், இன்றைக்கு தேவ சமூகம் முன்பதாக சொன்னால் தேவ சமூகத்தை தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்திலே தேவன் அவர்களை விட்டு விலகி போன போது மோசே என்ன செய்தான், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை ஒன்று செய்கிறான், பாளையத்திற்குள் இருந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்து பாளையத்துக்கு புறம்பதாக சென்று ஒரு கூடாரத்தை போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயர் வைத்தான். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லும் போது எபிரேயர் 9:2 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாகியிருந்தது, அதன் முன்பக்கத்திலே குத்துவிளக்குகளும் மேஜைகளும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது பரிசுத்தம் எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரம் அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் 3 நிலைகள் இருந்த, ஒன்று பிரகாரம், ஒன்று பரிசுத்தலம், இன்னொன்று மகா பரிசுத்தலம் என்று 3 நிலைகள் இருந்தன. இந்த பிரகாரத்திலே ஜனங்கள் வந்து அமர்ந்து இருப்பார்கள். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தான் தேவ சமூகத்து அப்பங்களும் மேசைகளும் குத்து விளக்கும் எரிந்து கொண்டிருக்கும். அது ஒரு பரிசுத்த ஸ்தலமானது. தேவ சமூகத்திலே அவர் இருக்கிற அந்த ஆசாரியன் அன்றைக்கு ஊழியம் செய்யும் போது அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தத்தோடு வர வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவ சமூகத்திலே வருகிறவர் அடிக்கப்படுவான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஜனங்களுக்கு, தாங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக. யாத்ரா 33:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம்பாக இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி. இப்பொழுது ஜனங்களுக்கு தேவனை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தேவன் தங்கள் அவர்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருந்த போது அவர் தங்கள் கைகளின் கிரியையினாலே அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்த போது இப்பொழுது தேவனை தேட வேண்டிய சூழ்நிலை வந்தபடினாலே தேவனை தேடுகிற யாவரும் ஆசாரிப்பு கூடாது வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. சகரியாவின் புஸ்தகம் 8:21-22 பார்க்கிறோம், எதற்காக தேவ சமூகத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு பட்டணத்து குடிகள் மறு பட்டணத்து குடிகள் இடத்தில் போய் தேவனை சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் கர்த்தராகிய தேவனை தேடுவோம், அவர் விரைந்து தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்திற்கு எதற்காக போக வேண்டும் சொன்னால் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்படுவதற்காகவும் கர்த்தராய் தேவனை தேடும்படியாகவும் போக வேண்டும். தேவ சமூகத்திலே அன்றைக்கு பாளையத்தின் மத்தியில் உலாவி கொண்டிருந்த போது இதையெல்லாம் பாளையத்திற்கு உள்ளதாக செய்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் அவர்களுடைய விலகி சென்ற போது தேவ சமூகத்தை நாடி இவர்கள் ஓடுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அங்கு என்ன இருக்கிற தேவ சமூகத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 96:6 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்லி. தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் கடந்து போகும்போது அங்கு
மகிமை இருக்கும், தேவ மகிமை இருக்கும், கனமம் இருக்கும். அதற்காக தேவ சமூகத்திற்கு ஜனங்கள் கடந்து போவார்கள். இரண்டாவது எதற்காக போவார்கள் என்று சொன்னால், சங்கீதம் 16:11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே கடந்து போகும்போது அவனுக்கு பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சங்கீதம் 42:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒரு தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் போகும்போது அவன் மகிமையும் கனத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறான், பரிபூர்ண சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான், ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். தேவ சமூகத்தில் வருகிற ஒரு மனிதனும் வெறுமையாக போவதில்லை, ஆனால் அந்த சமூகத்தில் ஒரு மனிதன் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. சமூகத்திலே நாம் போகிறோம் என்று சொன்னால் என்றைக்கு ஒரு நாள் அல்ல, எப்போதோ ஒரு நாள் அல்ல, வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, நம் தேவ சமூகத்திலே எப்பொழுதெல்லாம் போக வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லும் போது, சங்கீதம் 105:4 சொல்கிறான், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி. தேவ சமூகத்தை நம்முடைய தேவைக்காக அல்ல, நம்முடைய காரியங்களுக்காக அல்ல, நித்தமும் அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து நாம் அவரை தேட வேண்டும் என்று சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 19:14 பார்க்கிறோம், என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உன் சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக என்று சொல்லி. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய காரியமாக வீண் வார்த்தைகளை பேசாதபடிக்கு, தேவ சமூகத்திலே நாம் பேசுகிற வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தில் நாம் தியானிக்கிற தியானமும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் தேவ சமூகத்திலே ஏறெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவ சமூகம் அது பரிசுத்தமான தேவ சமூகம். அந்த சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். பிரசங்கின் புஸ்தகம் 5:2 வாசிக்கும் போது, தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் பேசாமலும் வாய்ப்பதரை ஒரு வார்த்தை சொல்லாமல் இரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார் என்று சொல்லி, தேவ சமூகத்திலே வீணான வார்த்தைகளை நாம் துணிகரமாக பேசாமலும் பதறி எந்த ஒரு வார்த்தைகளையும் தேவ சமூகத்திலே நாம் பேசாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தை அழைக்கும் போது தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய சில காரியங்களை வெளிப்படுத்துவார். தேவ சமூகத்தில் நம்ம அழைத்த தேவன் எதற்காக அழைத்தார், எந்த காரியத்துக்காக அழைத்தார் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துவார். உங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.